அனைவருக்கும் வணக்கம். வசியமந்தங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு எப்படி வசியம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் இந்த முறையை பயன்படுத்த முடியும், இல்லைனா பயன்படுத்த முடியாது. ஃபோட்டோ இல்லாதவங்க இந்த பதிவை பார்க்க வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இரண்டு பேருடைய ஃபோட்டோ வேணும், கண்டிப்பாக வேணும். இதை செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, மற்ற கிழமைகள்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா காலையில் 10-12 மணிக்குள்ளே நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதுங்க. இதை வந்து யார் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா பிரிஞ்சு போன கணவன் மனைவிகள் யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்க ஒன்று சேர்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்கனாக்கா அவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். நண்பர்கள் பிரிந்து போயிருந்தாலோ இல்லை அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து யாராவது ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லை அப்படிங்கனாக்கா முக்கியமான நபர்கள் கூட பேச்சுவார்த்தை இல்லைனாக்கா அவங்கள வசியம் பண்ணுறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபருடைய ஃபோட்டோ உங்கள் கீழே இல்லைனாக்கா ஏதாவது ஒரு வலைதளத்தில் போய் பாருங்கள், எங்கேயாவது அவங்க ஃபோட்டோ இருக்கா பாருங்கள், இருந்தால் எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும், ரெண்டு பேருடைய ஃபோட்டோவும் கண்டிப்பாக வேணும். நாங்கள் சொன்ன கிழமைகளில் 10-12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தணும். நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஒரு வெள்ளை காகிதத்தில் ஆரஞ்சு கலர் பேனாவால் எழுதுங்க. எழுதி முடித்த அப்புறம் ரெண்டு பேருடைய ஃபோட்டோவையும் எரிங்க. உங்கள் ஃபோட்டோவும் அவங்க ஃபோட்டோவும் சேர்ந்து எரிச்சிட்டு சாம்பலை அந்த பேப்பருக்குள்ளே வச்சு அப்படியே போட்டெலாம் கட்டிடுங்க. கட்டி முடித்த அப்புறம் வலது கை உள்ளங்கையில் பிடிச்சிக்கோங்க. கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 251 முறை நீங்கள் ஜபம் பண்ணணும். 251 முறை ஜபம் பண்ணி முடித்த அப்புறம் 11 முறை நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபருடைய பேரை சொல்லி இந்த பொட்டலத்தோட மேலே ஊதி விட்டுட்டு ஏதாவது ஒரு பலமான ஒரு பொருளுக்கு கீழே வச்சிருங்க. யாருக்கும் தெரியாமல் வைக்கலாம், அலமாரியில் வைக்கலாம், இல்லை பீரோவோட காலடியிலக்கு கீழே வைக்கலாம், இல்லை உங்கள் மாடியில் எங்கேயாவது பூந்தொட்டி இருந்தனாக்கா அந்த பூந்தொட்டிக்கு கீழே வைக்கலாம். இப்படி எங்கே வேணுனாலும் வைக்கலாம். தண்ணியில் நினையாத மாதிரி பார்த்துக்கோங்க. பூந்தொட்டிக்கு கீழே அதிகபட்சம் வைக்க வேண்டாம், ஏன்னா தண்ணி ஊற்றும்போது நனைஞ்சிரும். அதனால் வீட்டுக்குள்ளேயே மேக்ஸிமம் வைக்க பாருங்கள். ஏதாவது ஒரு பலமான பொருளை கீழே வச்சுருங்க, யாருக்குமே தெரிய வேண்டாம். 2 நாள் மேக்ஸிமம் 7 நாள் இருந்தாலே போதும். 2 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை பயன்படுத்தி அப்படியே நீங்கள் பிக்அப் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அந்த பொட்டலத்தை மாத்திரம் வெளியே எடுத்துடாதீங்க. 100% பலன் கிடைச்ச அப்புறம் அதை வெளியே எடுத்தால் போதும். எடுத்துட்டு வெளியே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கால் படாத இடமா பார்த்து புதைக்கலாம். அது வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். 2 நாள் 3 நாள் 7 நாள் 11 நாள் நீங்கள் வெயிட் பண்ணலாம். மந்திர ஜபங்கள்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, அது பாட்டிக்கு அது அப்படியே இருக்கட்டும். எண்ணி 14 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதே உறுதியாயிடும். நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். ஆண் வசியம் பெண் வேஷத்துக்கு உகந்த ஒரு முறை இது. ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் கிடைக்கும். பிரிந்து போன நபர்களை வரவழைக்கும் முறை. ஒருவேளை அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்க கூட அவங்கள வசியம் செய்து தரக்கூடிய ஒரு முறை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க வெளியூரில் இருக்காங்களே, வெளியே நாட்டில் இருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு. அவங்க இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக ஃபோன் கால் வரும் அவங்கக்கிட்டேருந்து, நிச்சயமாக வரும். நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், 100% பலன் தரக்கூடிய ஒரு முறை. இந்த முறை கொஞ்சம் காலதாமதமானாலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை ஈட்டித்தரக்கூடிய ஒரு முறை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணால் ஃபோட்டோ எரிக்கிறத பற்றியெல்லாம் பயப்படாதீங்க, எந்த விதமான பக்க விளைவையும் ஏற்படுத்தாது, தைரியமாக பண்ணலாம். இப்போது இந்த முறைக்கு உண்டான மந்திரத்தை இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம், அதை நாம் இப்போ பார்க்கலாம். சர்வ வசியம் பவந்தும் நம ஸ்வாஹா. யாருடைய பேரும் இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் மந்திர ஜபம் மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா ஃபோட்டோ ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம், உள்ள எரிச்சி பொட்டலம் கட்டி வச்சுருக்கிறதுனால
பேர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வெறும் மந்திர ஜபம் மாத்திரம் பண்ணால் போதும், 251 முறை பண்ணால் போதும். சர்வவசியம் பவந்தும் நமஸ்வாகா. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி நாங்கள் சொன்ன முறையாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.